மணி இப்பவே 11 ஆயிடுச்சு மேடம். இன்னும் 40 நிமிஷம் மட்டும் தான் இருக்கு மேடம். ப்ளீஸ் மேடம், கொஞ்சம் கதவை திறந்து விடுங்க. இந்த பாருமா, உன் நிலைமை எனக்கு நல்லா புரியுதுமா. இன்ஸ்பெக்டர் மீறி நான் எதுவுமே பண்ண முடியாதுமா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுமா மேடம். அம்மா, என் மேடிய காப்பாத்த நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. ஸ்வேதா, அம்மா, நீ உயிரை கொடுத்து காப்பாத்தி கொடுத்த அந்த மூலிகையில செஞ்ச இந்த மருந்த என் மேடிக்கு கொடுக்க முடியாம போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குமா. நான் உன்ன மாதிரியே என் மேடியும் எழுந்துருவேனா? எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலம்மா. அழாத ஸ்வேதா, அநியாயம் எவ்வளவு தலை தூக்குனாலும் அதனால தர்மத்தை என்னைக்குமே ஜெயிக்க முடியாது. அண்ணனுக்கு மருந்து கொடுக்க இன்னும் 10 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. ஆனா இன்னும் அண்ணிய காணுமே. ஏன் அக்கா இவ்வளவு லேட் பண்றாங்கன்னு தெரியலையே. பிரீத்தி, என்ன பிரீத்தி, நாங்க எல்லாரும் மேடி கண்ணு முழிச்சு வந்து இந்த கேக்க வெட்டணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். ஆனா போற போக்க பார்த்தா அது நடக்காது போல இருக்கே. எங்க அண்ணன் கண்டிப்பா எழுந்திருச்சு கேக் வெட்ட வருவாரு. அதெல்லாம் நீங்க பார்க்கதான் போறீங்க. பாவமா பிரீத்தி, நடந்தது என்னன்னு தெரியாம லூசு மாதிரி உளறிட்டு இருக்கா. பூமிகா, ஸ்வேதாவால இனி மேடிய காப்பாத்த வர முடியாது. சோ ஸ்வேதா மேடி சாப்டர் க்ளோஸ். அடுத்து அந்த ராகினி சாப்டரை க்ளோஸ் பண்ணிட்டா அப்புறம் இந்த வீட்டுக்கு நீ தான் ராணி. நீ மேடிக்கு இந்த மூலிகை மருந்த கண்டிப்பா கொடுத்துருவ. மேடி மேல நீ வச்சிருக்கிற காதல் மேடிய சாக விடாது. இந்த மருந்தை நீ கொண்டு போய் மேடிக்கு கொடுக்கறதுக்கு உன் காதல் உனக்கு ஒரு வழியை உண்டாக்கி கொடுக்கும். நீ கவலைப்படாத. நீ என்னமா சொல்ற? நான் இப்ப போலீஸ் ஸ்டேஷன் லாக்அப்ல இருக்கேன். நான் எப்படி இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ள மேடி கிட்ட போக முடியும்? ஈசன் நினைச்சா எல்லாமே நடக்கும். நீ நம்பிக்கையாயிரு. சரிம்மா. அம்மா, கண்மணி, நீ செமையா பிளான் பண்ணி சாமர்த்தியமா காய நகர்த்தறடி. நீ மட்டும் அரசியல்வாதி ஆனா உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு. மினிஸ்டர் கூட ஆகலாண்டி. சரியான அமாவாசை நீ. என்னது, நான் அமாவாசையா? ஐயோ அதுல கண்மணி, அமாவாசைன்னா நீ நினைக்கிற அமாவாசை இல்ல. இந்த அமைதி படை படத்துல வர்ற சத்யராஜ் மாதிரி. நீ உன் காரியத்தை சாதிச்சுக்கிறதுல கில்லாடின்னு சொல்ல வந்த. அப்படி தெளிவா சொல்லுமா. அப்பா தப்புச்சோம். ஐயோப்பா, என்னங்க இந்த பிரீத்தி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கா? இது எப்பதான் முடியும்? நீங்க போய் பிரீத்திய கேட்க போறீங்களா இல்லையா? பிரீத்தி, உனக்கு மாதவ மேல இருக்கிற பாசத்துல இன்னைக்கு பர்த்டே பார்ட்டி நடத்த சொன்னேன். உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நாங்க அதுக்கு ஒத்துக்கிட்டோம். சரிதான், இருந்தாலும் ஃபேட்னு ஒன்னு இருக்குல்ல. டாக்டரே எந்திரிக்க மாட்டான்னு கைவிட்டாரு மேடிய. அவன் எப்படி எந்திரிச்சிருவான்னு நீ நம்புற? உனக்கு கேட்க கஷ்டமா இருந்தாலும் நான் சொல்றதா உண்மை. நீ நினைக்கிறது எதுவும் நடக்க போறது இல்ல பிரீத்தி. மேடி எழுந்து வந்து கேக் வெட்ட போறது இல்ல. அதனால இனி நாம டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நாமளே மேடி பிறந்த நாளுக்கு கேக் வெட்டி சந்தோஷமாகாட்டியும் சமாதானம் ஆயிக்கும். என்ன இப்படி பேசுறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க. இனி பொறுமையா இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல பிரீத்தி. நானே மேடிக்கு பதிலா கேக்க வெட்டி இந்த பர்த்டே ஃபங்க்ஷனை முடிச்சு வச்சறேன். அண்ணா வேண்டாம், கொஞ்சம் இருங்க. பர்த்டே பார்ட்டிக்கு வரேன்னு சொன்ன என்னோட ஃப்ரெண்ட் இன்னும் வரல. அவ வந்ததுக்கு அப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க. பிரீத்தி, நடக்காத கல்யாணத்துக்கு மேளம் வாசிச்சா என்ன, வாசிக்காட்டி என்ன? இங்க யார் வந்தாலும் உன் அண்ணன் மேடி கேக் வெட்ட எழுந்து வர போறதே இல்ல. அப்புறம் எதுக்கு உன் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணணும்? இல்ல அண்ணி, அவ எனக்கு ரொம்ப வேண்டியவ. யாரா இருந்தா என்ன பிரீத்தி? நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? பிரீத்தி, அங்க பாரு. இவங்க எங்க பாக்குறாங்க? அம்மா அங்க பாருமா. அப்பாடா, அக்கா வந்துட்டாங்க. ஏண்டி ஸ்வேதா, நம்ம பிளான் எல்லாம் தூக்கி சாப்பிட்டுட்டு சத்தியவானை காப்பாத்த வந்த சாவித்திரி மாதிரி மேடியை காப்பாத்த அவதாரமா வந்து நிக்கிறாளே. அம்மா, ஸ்வேதாவை போலீஸ் ஸ்டேஷன்ல அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொன்ன, அப்புறம் எப்படிமா ஸ்வேதா இங்க வந்திருக்கா? ஒருவேளை போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாளா? தெரியலடி. இரு, அந்த இன்ஸ்பெக்டருக்கே போன் பண்ணி பாக்குறேன். அந்த இன்ஸ்பெக்டருக்கு வேற போன் போய் தொலைய மாட்டேங்குது. ஸ்வேதாவே மேடியை காப்பாத்துறதுக்கு நேரா இங்க வந்ததுக்கு அப்புறம் நீ அந்த இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணி என்னத்தை கேட்டு தெரிஞ்சுக்க போற? இன்னும் ஒரு நிமிஷத்துக்குள்ள மருந்து கொடுத்தாதான் மாமாவை காப்பாத்த முடியும். பாத்திமா, ஏன் இவ்வளவு லேட்? டிராபிக்கா இருந்துச்சு, அதனாலதான் லேட் ஆயிடுச்சு. அப்படியா? நீங்க நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களை கொஞ்சம் கூட மதிக்காம உங்க தங்கச்சி அங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்கா பாருங்க. பிரீத்தி, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நாங்க சொல்றதெல்லாம் கேட்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? எதுக்கு ஒரு எல்ல இருக்கு பிரீத்தி. சாவ போறான வீட்டுல வச்சுக்கிட்டு எந்திரிச்சு வந்து கேக் வெட்டுவான் கேக் வெட்டுவான்னு அழிச்சாட்டி பண்ணிட்டு இருக்க. பிரகாஷ், என்னன்னா கல்பனா மா, அழாதீங்கம்மா. என் பையன் சாக போறான்னு சொல்றத நான் எப்பரா கேட்டுட்டு இருக்க முடியும்? ஒரு அம்மா ஒரு பையனை பத்தி எந்தெந்த வார்த்தையில கேட்க கூடாதோ அதையெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கேன்டா. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கணும்? நான் கும்பிடுற கடவுள் என்ன மட்டும் ஏன் இவ்வளவு காயப்படுத்துறாருன்னு தெரியல. அம்மா அம்மா அழாதீங்கம்மா, அண்ணனுக்கு ஒன்னும் ஆகாதம்மா. நீ வேணா பாரு, அண்ணன் எழுந்து வந்து கண்டிப்பா கேக் வெட்டுவாரு. சும்மா இப்படியே சொல்லிட்டு இருக்காத பிரீத்தி. நீ பர்த்டே கொண்டாடுறேன்னு தேவையில்லாம பண்ண விஷயத்தினாலதான் இந்த எல்லா பிரச்சனையுமே வந்துச்சு. அத்தை இப்ப வருத்தப்பட்டு அழறாங்கன்னா அதுக்கும் நீதான் காரணம். மேடி மாமாக்கு மருந்து கொடுக்க வேண்டிய நேரத்தை தாண்டி டைம் ஆயிடுச்சு. இப்ப என்ன ஆக போதோ தெரியல. மா, மேடிக்கு மருந்து கொடுக்கற நேரம் தாண்டியாச்சு. ஸ்வேதா கொடுத்த 2 பாக மருந்தும் வேலை செய்யாம போய் இந்நேரம் உயிர் ஊசலாட ஆரம்பிச்சிருக்கோம்.